இதை செய்யாத அதை செய்யாத அதை அப்படி செஞ்சால் சரி வராது இதை இப்படியெல்லாம் செய்யக்கூடாது நான் சொல்றத கேட்கவே மாட்டியா அப்படின்னு நம்மளில் பல பேர் அன்றாட வாழ்க்கையில் பயன்படுத்துகிற முக்கால்வாசி சென்டென்சஸ் நெகட்டிவாக தான் இருக்கு அவ்வளோ வேங்க நானே அப்படிதான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் இப்படி நெகட்டிவாக பேசாமல் பாசிட்டிவாகவே கம்யூனிகேட் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு கற்பனை அதாவது எந்த சென்டென்ஸ்லையும் டோன்ட் நோ போன்ற வார்த்தைகளை யூஸ் பண்ண போகிறது இல்லை எந்தெந்த நெகட்டிவ் சென்டென்சஸை எந்த சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி பாசிட்டிவாக கன்வெர்ட் பண்ணலாம்னு பார்க்கலாம் வாங்க இதே மாதிரி பேசி பாசிட்டிவான லைஃப்பை லீட் பண்ணுவோம் என்னென்னனு பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசா அப்போ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க கூடவே பெல் ஐக்கனையும் சேர்த்து எழுத்திடுங்க அப்போ தான் நம்ம சேனலில் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோஸ்க்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தெர் இஸ் நோ என் சால்ட் இந்த சாம்பார் அதாவது சாம்பார்ல போதுமான அளவு உப்பு இல்லைன்னு சொல்லாதீங்க அதுக்கு பதிலா த சாம்பார் வில் டேஸ்ட் ஆசம் இஃப் யூ ஆட் லிட்டில் மோர் சால்ட் அதாவது இன்னும் கொஞ்சம் உப்பு சேர்த்தா சாம்பார் அருமையா இருக்கும்னு சொல்லுங்க ஏன்னா அதை சமைச்ச அவங்க சந்தோஷப்படுவாங்க த பிளாக் ட்ரெஸ் டசன் சூட் யூ அதாவது இந்த கருப்பு உடை உங்களுக்கு பொருந்தலைன்னு சொல்லாதீங்க அதுக்கு பதிலா யூ வில் லுக் கிரேட் இன் தட் எல்லோ ட்ரெஸ் அதாவது அந்த மஞ்சள் நிற உடையில நீங்க அழகா இருப்பீங்கன்னு சொல்லுங்க கேட்கிறவங்களுக்கு சந்தோஷமாவும் இருக்கும் பாராட்டுதலாகவும் அமையும் ப்ளீஸ் டோன்ட் ஃபர்கெட் டு கெட் தீஸ் மெடிசன்ஸ் அதாவது இந்த மருந்துகளை வாங்க மறந்துடாதீங்கன்னு சொல்லாதீங்க அதுக்கு பதிலா ப்ளீஸ் ரிமெம்பர் டு கெட் தீஸ் மெடிசன்ஸ் அதாவது இந்த மருந்துகளை வாங்க ஞாபகம் வச்சுக்கோங்கன்னு சொல்லுங்க ஏன்னா டோன்ட் ஃபர்கெட் அப்படின்றத விட ரிமெம்பர் அப்படின்ற வார்த்தைக்கு பாசிட்டிவ் இம்பாக்ட் ஜாஸ்தி ஸோ சொன்ன பொருளை நினைவில வச்சு ஞாபகமா வாங்கிட்டு வருவாங்க I am not coming to office tomorrow அதாவது நான் நாளைக்கு ஆஃபீஸ் வர சொல்லாதீங்க அதுக்கு பதிலா I am on leave tomorrow அதாவது எனக்கு நாளைக்கு லீவுன்னு சொல்லுங்க ஆஃபீஸ் এনвайরনமென்ட்ல எந்த ஒரு நெகட்டிவ் இம்பாக்ட்டும் கிரியேட் ஆகாது I don't like this office I am resigning from this job அதாவது எனக்கு இந்த ஆஃபீஸ் பிடிக்கல நான் இந்த வேலையை ராஜினாமா செய்கிறேன்னு சொல்லாதீங்க ஏன்னா ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு ஆஃபீஸ் பற்றின ஒரு எதிர்மறை தாக்கத்தை உண்டு பண்ணும் அதுக்கு பதிலாக ஐ எம் லுக்கிங் ஃபார் அ மோர் சேலஞ்சிங் ஜாப் அதாவது நான் என் திறமைக்கேற்ற சுவாரஸ்யமான இன்னும் சவாலான ஒரு வேலையை தேடுறேன்னு சொல்லும்போது அது உங்கள் தனிப்பட்ட தொழில்முறை வாழ்க்கையோட மட்டும் தொடர்புடையதாக இருக்கும்னு தெரிஞ்சுப்பாங்க இது எந்த விதமான எதிர்மறை தாக்கத்தையும் ஏற்படுத்தாது ஹி டசன் ஸ்டடி வெல் அதாவது அவங்க நல்லா படிக்கிறது இல்லைன்னு சொல்லாதீங்க அதுக்கு பதிலாக ஹி இஸ் குட் அட் செஸ் அதாவது அவன் செஸ் விளையாட்டில் கெட்டிக்காரன்னு சொல்லுங்க ஏன்னா ஒருத்தருடைய குறையை சுட்டி நிறைய மட்டும் சொல்றதால கேட்கறவங்க அந்த பிள்ளைய பாராட்டுவாங்க ஷி டசன்ட் லைக் டு டாக் டு எனிவான் அதாவது அவளுக்கு யார்கிட்டையும் பேச பிடிக்காதுன்னு சொல்லாதீங்க அதுக்கு பதிலா ஷி ஹஸ் ஸ்டார்ட் டு ஸ்டே அலூஃப் அதாவது அவ மத்தவங்க கிட்ட இருந்து ஒதுங்கி இருக்க ஆரம்பிச்சிருக்கான்னு சொல்லுங்க கேக்குறவங்க அவங்கள பத்தி அவ்வளவா தப்பா நினைக்க மாட்டாங்க எதுக்காக ஒரு பொண்ணோட மனநிலையை சரியா புரிஞ்சுக்காம அவங்கள பத்தி நமக்கு தெரிஞ்சதை மட்டும் சொல்லி கெட்ட பேரை ஏற்படுத்தணும் நவ டேஸ் யூ டோன்ட் ஒர்க் ப்ராப்பர்லி யூ வில் பி ஃபயர்ட் சோன் அதாவது இப்போல்லாம் நீங்க சரியா வேலை செய்யறது இல்ல நீங்க சீக்கிரமா பணி நீக்கம் செய்யப்படுவீங்கன்னு சொல்லாதீங்க அதுக்கு பதிலா யோ ஃபோட்டே இஸ் சம்திங் எல்ஸ்

அவரு அவங்களோட நட்பா இருக்க முயற்சி பண்றாருன்னு அவரை பத்தி நல்ல விதமா சொல்லுங்க பாட்டில் அதாவது என் பாட்டில உள்ள தண்ணீரை வாய் வச்சு குடிக்காதீங்கன்னு சொல்லாதீங்க அதுக்கு பதிலா பிளீஸ் கை ட்ரிங்க் த வாட்டர் அதாவது தயவு செஞ்சு தண்ணியை அண்ணாந்து குடிங்கன்னு சொல்லுங்க தண்ணி கேட்ட அவங்களோட மனசு சங்கடப்படாம இருக்கும் அதாவது அவர் சேலை உடுத்தறதில்லன்னு சொல்லாதீங்க அதுக்கு பதிலா ஷி லைக்ஸ் அதாவது அவளுக்கு சுடிதார் போடுறது மட்டும்தான் பிடிக்கும்னு சொல்லுங்க ஏன்னா அவ சேலை உடுத்த மாட்டான்னு சொல்லும் போது அந்த பொண்ணு ட்ரெடிஷன்ஸ் ஃபாலோ பண்றது இல்லைன்னு மறைமுகமா உணர்த்துற மாதிரி ஒரு நெகட்டிவ் இம்பேக்ட் கொடுக்குது திஸ் பாக்ஸ் இஸ் நாட் எவ்ரி திங் அதாவது எல்லாத்தையும் வைக்கிற அளவுக்கு இந்த பெட்டி பெருசா இல்லைன்னு சொல்லாதீங்க அதுக்கு பதிலா திஸ் சம் அதாவது இந்த பட்டி சின்னது அதனால சிலதை மட்டும்தான் வைக்க முடியும்னு சொல்லுங்க ஒரு பாசிட்டிவ் இம்பாக்ட் கொடுக்கும் அதாவது அவர் உங்களை சந்திக்க விரும்பலன்னு சொல்லாதீங்க அதுக்கு பதிலாக அவர் உங்களை அப்புறம் சந்திக்க விரும்புறார் எப்போன்னு அப்புறம் சொல்றேன்னு சொல்லுங்க கேட்கறவங்க பாசிட்டிவா ஃபீல் பண்ணி அதுக்கு ஏற்ற மாதிரி தயாராகிப்பாங்க கம்ப்யூட்டர் இஸ் நாட் ஒர்க்கிங் அதாவது கணினி வேலை செய்யலைன்னு சொல்லாதீங்க அதுக்கு பதிலாக கம்ப்யூட்டர் ஒர்க் கிரேட் அண்ட் லாஸ்ட் நைட் அதாவது நேற்று ராத்திரி வரைக்கும் கணினி நல்லா வேலை செஞ்சுதுன்னு சொல்லுங்க கேட்க நல்லா இருக்கும் த ப்ராடக்ட் இஸ் நாட் டெலிவர்ட் ஃப்ரீ அதாவது அந்த பொருள் இலவசமாக டெலிவரி செய்யப்படுறதில்லைன்னு சொல்லாதீங்க அதுக்கு பதிலாக த ப்ராடக்ட் இஸ் டெலிவர்ட் வித் மினிமம் சார்ஜ் அதாவது அந்த பொருள் குறைவான ஒரு கட்டணத்தோட டெலிவரி செய்யப்படும் சொல்லுங்க உங்க பிசினஸ் பத்தி தப்பா நினைக்க மாட்டாங்க She hasn't changed yet. Still adamant. அதாவது அவ இன்னும் மாறல இன்னும் பிடிவாதமா தான் இருக்கான்னு சொல்லாதீங்க அதுக்கு பதிலா she has always been firm. அதாவது அவ எப்பவும் திடமான மனசுடையவனு சொல்லுங்க கேக்குறவங்க அவங்கள பத்தி அவ்வளவா தப்பா நினைக்க மாட்டாங்க This room doesn't have an AC. அதாவது இந்த அறையில ஏசி இல்லைன்னு சொல்லாதீங்க அதுக்கு பதிலா திஸ் ரூம் ஹேஸ் அ கப்புள் ஆஃப் சீலிங் ஃபேன்ஸ் அதாவது இந்த அறையில் ஒன்று ரெண்டு ஃபேனுங்க இருக்குன்னு சொல்லுங்க கேட்குறவங்களுக்கு அது ஒரு கம்ஃபர்டபுளான ரூம் தான்ன்ற எண்ணத்தை கொடுக்கும் You are rude and not polite at all. அதாவது நீங்க மூர்க்கத்தனமானவர் கொஞ்சம் கூட பணிவு இல்லாதவர்னு சொல்லாதீங்க அதுக்கு பதிலா you can be courteous and polite if you can control your emotions. அதாவது உங்கள் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த முடிஞ்சால் நீங்கள் மரியாதையாகவும் பணிவாகவும் இருக்க முடியும்னு அவருக்கு ஒரு ஃப்ரெண்ட்லி அட்வைஸாக சொல்லுங்க அதாவது எங்களுக்கு இனிமே இந்த ஆவணம் தேவையில்லைன்னு சொல்லாதீங்க அதுக்கு பதிலாக திஸ் டாக்குமெண்ட் வாஸ் ஒன்ஸ் ரியலி வேல்யூபிள் அதாவது இந்த ஆவணம் ஒரு காலத்தில் ரொம்ப மதிப்புமிக்கதாக கருதப்பட்டதுன்னு சொல்லுங்க கேக்க கொஞ்சம் பாசிட்டிவாக இருக்கும் இட்ஸ் ரெய்னிங் ஐ ஆம் நாட் கோயிங் அவுட் அதாவது மழை பெஞ்சிட்டு இருக்குது நான் வெளியில் போக போறது இல்லைன்னு சொல்லாதீங்க அதுக்கு பதிலாக இட்ஸ் ரெய்னிங் ஐ மே கோ அவுட் லேட்டர் அதாவது மழை பெஞ்சிட்டு இருக்குது நான் பின்னாடி வெளியில் போனாலும் போகலாம்னு சொல்லுங்க ஒரு பாசிட்டிவ் ஃபீல் கொடுக்கும் என்னங்க இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இது மாதிரி உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சாலோ இல்லை டவுட்ஸ் இருந்தாலோ கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்